Save as video, Yes. Yes, okay. அப்ப சேவ் அஸ் வீடியோனா வீடியோக்கு வந்து சில பல விஷயங்கள் பண்ணனும். இரு இரு எனக்கு ட்ரிகர்ஸ் ட்ரிகர்ஸ் சொல்லிடுறேன் நானு. ட்ரிகர்னா ஏனா VHS வெபினார் சீரிஸ் என்ன டேட் இன்னைக்கு டேட்டா தெரியல 7/2020 இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம என்ன பண்றோம் ஒரு எல்லாம் இங்க இருக்கு ஷூ பண்ணுங்க. நான் இத மினிமைஸ் பண்ணிக்கட்டுமா வீடியோவை? ஏனா இப்படி இருந்ததுனா பவர் பாயிண்ட் இதுல அங்கங்க வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே 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 இது ஒரு ப்ராப்ளம் இல்ல. என் ஃபேஸ் ஆனா தெரியுது தானே உங்களுக்கு? தெரியும் தெரியும் டீச்சர். ஓகே 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 இப்போ நம்ம வந்து சாதாரணமா ஒரு வீடியோ ஒண்ணு இதுல இன்சர்ட் பண்றோம். ஓகே இன்சர்ட் குடுக்குறேன். இன்சர்ட்ல பார்த்தனா லாஸ்ட்ல வீடியோ வீடியோ ஆன் மை பிசி. சோ நம்மளே ஒரு நல்ல வீடியோவை எடுக்கலாம். ஜிபிஎஸ் to be sorted to be sorted ne avala varku. Okay road safety pathi oru video. So in the video double click panna one insert aayiduchu. Okay va anga pathingala ipo namma yerkanave insert video paathirukom correct ah ipo yes teacher idilla yes teacher இந்த வீடியோ வந்து பி கிளிக் ஆன பிறகு அதே மாதிரி பிளேபேக் ஃபார்மேட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதுல பிளேபேக் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டு பிளே ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை வந்து இந்த ஸ்லைட்ல இத்தினூண்டா வச்சிருந்தா கூட இது என்ன பண்ணும் ஸ்லைட் ஷோ மோட் போட்ட உடனே ஸ்கிரீன்ல பெருசா வரும். எப்படி சொன்ன பார் நல்லா சொன்னா பெருசா தெரிஞ்சுதா வீடியோ? இப்போ இது மாதிரி வச்சுட்டு கூட நம்ம இங்க பிளேபேக்ல பிளே ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து நல்லா பெருசா தெரியும். சோ நம்ம இங்க என்ன பண்றோம் ரோட் சேஃப்டி அப்படின்னு அதுக்கு வந்து பேர் கொடுத்துடுறோம். சரி இப்போ இந்த வீடியோ பிளே ஆயிட்டே இருக்கு. இந்த வீடியோ வந்து பிளே ஆயிட்டே இருக்கு. இப்படி பிளே ஆயிட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன் இதுல இந்த பிளே பேக் இருக்குல்ல இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நான் அப்படியே மியூட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும் போது இங்க வந்து ஸ்டாப் பண்றேன். எங்க ராகுல் வரான்ல இது ராகுல் தானே? இது யாரு? ஓகே ராகுல் வரான். ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இங்க புக் மார்க் இருக்கு பாரு ஆட் புக் மார்க். இந்த ஆட் புக் மார்க்க கிளிக் பண்றேன். நான் இங்க கிளிக் பண்ண உடனே இங்க மஞ்சள் கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கா இந்த பாருங்க. எஸ் டீச்சர். எஸ் டீச்சர். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அவன் பேரை எழுதுறேன் ராகுல் த ரைடர் அப்படின்னு போட்டுறேன். இல்லைனா அவன் என்ன சொல்றான் ராகுல் ஸ்பீக்கிங் அபவுட் ஹெல்மெட் இல்லையா ஹெல்மெட் அப்படின்னு சொல்றேன். இதை இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கேன். ஒண்ணு என்ன பண்ணிருக்கேன்னா இதுல ஒரு ட்ரிகர் கொடுத்துருக்கேன் இல்லையா புக் மார்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்க ராகுல் ஸ்பீக்கிங் அபவுட் ஹெல்மெட் கொடுத்துருக்கேன். இத என்ன பண்றேன் அனிமேஷன் பேன் போயிட்டு அனிமேஷன் பேன் போயிட்டு இப்போ இந்த இந்த பேர் இருக்குல்ல ராகுல் இது இதுக்கு வந்து
fly in அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன். கீழ வந்து வந்துச்சா மேல இதோ பாரு. இப்போ இத வந்து இன்னும் நல்லா பெருசா ஆக்கிக்கிறேன். பெருசா ஆக்கிட்டேன். ஓகேவா? அப்பதான் அப்படி பறந்து உள்ள வரும்போது தெரியும். ஓகே, இப்ப பாருங்க இந்த இடத்துல எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டைமிங் இருக்கு, எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, டைமிங் கொடுத்துட்டு அதுல இங்க ட்ரிகர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ட்ரிகர்ஸ் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அங்க அனிமேட் ஆஸ் பார்ட் ஆஃப் கிளிக் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் எஃபெக்ட் ஆன் கிளிக் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அப்புறம் கிரி இது நல்லா கவனிச்சுக்கோ, ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் அதுல கலந்துருக்கும். ஸோ புக் மார்க் போட்டிருக்காங்க, இந்த புக் மார்க் டீச்சர் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ அது என்ன பண்ணும்னா, கரெக்டா அந்த புக் மார்க் எங்க வருதோ அப்போ என்ன பண்ணுதுன்னு இப்ப பாக்கலாம். இது எதுக்கு அம்புக்குறி போட்டிருக்கேன்? சரி, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், புக் மார்க் வரப்போ அது வந்து மேல வரணும்னு கொடுத்துருக்கோம் ட்ரிகர்ஸ்ல. இங்க இந்த மவுஸ் இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம வந்து குறைக்கவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல. இத ஆஃப்டர் ப்ரீவியஸ் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் இதுல ஒரு புக் மார்க் பண்ணிருக்கோம். இப்போ இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஸ்லைட் ஷோ மோட்ல. இந்த ஸ்லைடை மட்டும் வாய்ஸ் குறைச்சிட்டுமா? ரைட், இப்ப நமக்கு தெரியல வந்தது இல்ல, ஏன் அப்படின்னா இங்க வந்தது ஸ்கிரீன் வந்து ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துருந்தோம் நம்ம. இப்ப என்ன பண்றோம், இங்க இங்க வச்சுட்டு இவங்க பேசுறத இப்படி வச்சுட்டு இந்த சைட்ல வச்சுட்டு இப்போ பிளே பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஸ்கிரீன் இருந்தது இல்லையா, அதை வந்து பிளேபேக் போயிட்டு பிளே ஃபுல் ஸ்கிரீனை எடுத்துடணும். இப்போ பிளே பண்ணி பார்க்கலாம். ஓ வாய்ஸ், வெயிட் வெயிட் வெயிட், சாரி வாய்ஸ் எடுத்து. இப்போ பிளே பண்ணி இப்ப வந்துச்சுல, அவன் ஹெல்மெட் இஸ் நல்லது அப்படின்னு சொல்லும் போதுதான். அதுக்கு முன்னாடி இது வந்ததா வரலல்ல? இப்ப வந்தது. சரி, அடுத்ததா என்ன பண்றோம், மறுபடியும் இந்த வீடியோவை ஓட விடுறோம், இந்த புக் மார்க்கை தாண்டி ஓட விடுறோம். இப்போ இங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த சாலை பாதுகாப்பு இங்க காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ மறுபடியும் என்ன பண்றோம், பிளேபேக் போயிட்டு ஆட் புக் மார்க் கொடுத்துடுறோம். கொடுத்துட்ட பிறகு மறுபடியும் ஒரு டாட் வந்துருச்சுல இங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மிக்கி மவுஸ் படம் கொண்டு வந்து வைக்கலாமா, மேல வர மாதிரி வைக்கலாமா? ஓகே டீச்சர். ஓகே, இப்போ இன்சர்ட் பிக்சர் இந்த டிவைஸ்ல. எங்க போச்சு நம்ம மிக்கி மவுஸ் எல்லாம், நிறைய வச்சிருந்தோமே இல்ல, சிசில தானே இருந்தது. டீச்சர் கார் இருந்தாவீங்க, என்ன வரக்கணும், கார் 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 இல்லட் பைக், கார் இல்லனா பைக் வச்சா நல்லா இருக்கும்ல. ஓகே, ரோட் சேஃப்டிக்கு நல்லா இருக்கும். ஆமா, என்னடா கூகுள் யோசிக்கவே பண்ணல, தோ வந்துட்டாரா? 1 செகண்ட், நான் போய் கார் எடுத்துன்னு வரேன். எங்க போய்? ஓகே டி, கூகுள் கூகுள் மாமா, கார் இமேஜ். ஓகே, எங்க லேப்டாப்ல பண்ண முடியாது நினைச்சேன், அது வந்துருச்சு. அப்படியே என்னப்பா, தோ இது பண்ண முடியாது நினைச்சேன், என்னது ஆ வந்துருச்சு பாருங்க. ஆச்சு,
இப்போ இந்த டிரால இப்போ வந்து நான் வந்து மைக் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேனா இப்படி சொல்றது இது மாதிரி நீ அது எது கிரிதரன் அப்படினு சொல்லி போட்டுருக்கே எதுக்கு அது நான் என் நேம்னால அப்படி வந்திருக்கு டீச்சர் என்னது நான் சொல்றதுக்கு அட்டெண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் டேய் இதுல போடு அட்டெண்டன்ஸ் ஒரு ஒயிட் பேஜ் எடுத்து அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம் நோட் ஐட் பிபிடி தெரியுது இல்ல உங்களுக்கு ஆ தெரியுது ஓகே இப்போ நான் வந்து இங்க ஒரு கார் பேஸ் பண்றேன் அட்டெண்டன்ஸ் கூட ஆர போறாங்க ஓகே டீச்சர் அது பிஎன்ஜி முறையில போடுங்களே ஆ அது பிஎன்ஜி முறையில போடுங்களே பிஎன்ஜி லே போடவா ஆ பிஎன்ஜி தான் சூப்பரா இருக்கும் நான் பிஎன்ஜி னா என்னன்னு தெரியதாடா அவன் என்ன சொல்றானே அவசரமா அத தான் டீச்சர் தம்ளை என்ன வெச்சிருக்கிற பிஎன்ஜி லே இது நம்ம தம்ளை இம்போர்ட் பண்ணி வர அத வெச்சதா எதுக்கு யூடியூப்ல ஆ தம்ளை என்ன அத வெச்சு தான் செட் பண்ணுங்க பிஎன்ஜி கம்ப்ளைண்டா இப்போ இந்த ரிமூவ் பண்றது இதையும் ரிமூவ் பண்ணனும்ல அதனால சேர்த்து இப்படி வரையி விட்டீங்கன்னா இது போய்டும் ஐயோ பேக்ரவுண்ட் பார்க்கவே இல்லையே இது எங்க எடுத்தேன்னு பார்க்கலையா மெசேஜ் வந்து சார்ட் டோபர் டோபர் மார்க் ஏரியாஸ் டு ரிமூவ் எது எது வேணாமோ அத மார்க் பண்ணனா அத ரிமூவ் மார்க் ஏரியாஸ் டு கீப் அப்படினா எது வேணும் அப்படி நினைச்சனா இத பாரு இத பாரு இல்ல அதுக்கெல்லாம் தனி ஆப் இருக்குமே ஆ இது வேண்டாம் அவ்ளோதான் இப்படி பண்ணிட்டேனா அது அப்படியே காணாம போயிடும் தெரியதா எஸ் டீச்சர் அப்படி டீச்சர் பண்றதே ஃபுல்லா என்னப்பா கார் மட்டும் இருக்கணும் ஃபுல்லா எப்படி பண்றதா கார் மட்டும் தான் இருக்கணும் ஆனா அந்த இது இருக்க கூடாது ஆமா இப்போ இது எல்லாம் இந்த வயலட் கலர்ல தெரியுது இல்ல ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவல் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கீப் சேஞ்சஸ் கொடுத்துட்டேனா அங்க பார் கார் மட்டும் வந்துச்சா எஸ் டீச்சர் ஆளதா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்களே இப்போ அந்த காரை டெலீட் பண்ணிட்டே தம்பி தம்பி இரு நம்ம இவன ஓட விட்டுட்டு திரும்ப பண்ணவா இப்போ உடனே பே பண்ணி காமிக்க வா பே பண்ணிடலாம் டீச்சர் ஆ இப்பவே காமிக்க வா சரி இந்த கார் வந்து இங்க வச்சிரு சரியா இப்போ நான் என்ன பண்ணனா கூகுள் போயிடு ஆ இன்னொரு கார் எடுத்து மாரு காட்டவும் மாட்டது ஆ இந்த காரை இது யா மூஸ்கியா ச இப்ப பாத்துக்கறியா ஒழுங்கா ஆ இரு வர கார் எடுத்து நான் வந்து ஒரு கார் எடுத்துட்டு வரேன் வந்துட்டனா இப்போ எஸ்டினா இங்க பாரு பேக்ரவுண்ட்லாம் இருக்கு இதுல எனக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் வேண்டாம் அதுக்கு மேல ஃபார்மட் எப்பவே இப்படி ஒரு படம் எனேபிள் ஆகுதுனா அங்க மேல என்ன வரும் ஃபார்மட் இல்லனா டிசேபிள் ஆச்சுனா வராது இந்த எனேபிள் டிசேபிள் மாரி வார்த்தஸ்ல தான் நீங்க கத்துக்கணும் அத அடுத்து ஓகே இந்த இது எனேபிள் ஆன உடனே பார்த்தேனா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படினு இருக்கும் இங்க எப்பவுமே நம்ம போய் மவுஸ் ஓவர் பண்ணாலே அது என்னன்றதை கீழ காமிக்கும் படிச்சும் தெரிஞ்சிக்கலாம் இப்படி நான் சொல்ல சொல்லவும் தெரிஞ்சிக்கலாம் அத கிளிக் பண்ண உடனே இது ரோஸ் கலர் ஆயிடுச்சு பார் எஸ் டீச்சர் இப்போ நான் வந்து கீப் சேஞ்சஸ் னு கொடுத்தா கார் சக்கரம் எல்லாம் காணாம போயிடும் தெரியதா ஐயோ என்னாச்சு ஏன் ரிமூவ் பேக்ரவுண்ட் ன உடனே இந்த வயலட் கலர் எங்கெல்லாம் வருதோ பர்பிளா வயலட் ஆயிடு பர்பிள் இந்த பர்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க அதை எல்லாத்தையும் எடுத்துரும் அது அதனால நம்ம என்ன பண்ணனும்னா லேப்டாப் ரொம்ப சூடாயிச்சு என்ன பண்ணனும்னா பர் மார்க் ஏரியாஸ் டு ரிமூவ் இருக்கு மார்க் ஏரியாஸ் டு கீப் இருக்கு பிளஸ் மைனஸ் னு போட்டுக்கோ இங்க லெஃப்ட் சைடுல டாப் கார்னர்ல பார்த்தனா இருக்கும் சோ அந்த பிளஸ் போட்டுட்டு நான் என்ன பண்றேன் இந்த இடம்லாம் வேணும் இல்ல கார்ல அதனால எஸ் டீச்சர் வேணாமா மெதுவா அப்படி போட்டு கைதான் ஆமா கொஞ்சம் கோணலாம் வேற போட்டேன் அவசரத்துல அப்புறம் இடி போட்டேன்னா டயரோட சேர்த்தே வந்துருச்சு பாரு அவ்வளவுதான் அதுக்கு தெரியும் இப்படி போட்டா சரி இததான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போறேன் வர வர
இதோ அடுத்து இந்த விண்ஷெல் இந்த இந்த இடத்துல இருக்க கண்ணாடியில இருக்கு ஆ வந்துருச்சு அவ்வளவுதான் டீச்சர் காலையில வந்துருச்சு இப்போ வந்து இத முடிச்சிட்டு கீப் சேஞ்சஸ் அப்படினு கிளிக் பண்ணனா தனியா வந்துருச்சா அவ்வளவுதான் இப்போ இந்த காரு நம்மால் வந்து சொன்னா இல்லையா கார்லாம் நல்லா இதுவா இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ கார் என்ன பண்ணோம் இங்க இருந்து என்ன குடுக்கலாம் ஒரு கர்வ் அடிச்சு போகணும் எங்க பின்னாடி முன்னாடி போதா அது போகும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ நம்ம வந்து குடுத்துட்டோம் லெஃப்ட் அனிமேஷன் இதுக்கு குடுத்துட்டு ஓகே குடுக்கணும் ஓகே குடுத்தாதான் இங்க வரும் இப்போ பிக்சர் நம்பர் 4 அதுல வந்து ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குமே டீச்சர் ஆமா ஆமா ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ இதுல வந்து டைமிங் இருக்கு இல்லையா டைமிங் டியூரேஷன் 2 செகண்ட்ஸ் மீடியம் இருக்கு நம்ம 1 செகண்ட் 0.5 செகண்ட் அது மெதுவா போகுமே அதோட நிக்க கூடாது வரணும் சரியா போயிடுச்சு இப்போ அடுத்த சீன் என்ன வருது பாரு ஆட்டோ ஒண்ணு வந்துச்சு இல்லையா போட்டு பாக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு புக் மார்க் வச்சதும் கரெக்டா ஒர்க் ஆச்சா மூணாவதா ஒரு புக் மார்க் எங்க டீச்சர் டீச்சர் 2 வெச்சு பாருங்க சாரி 2ன்ற நம்பர் 1 வைங்க என்ன பண்ணலாம் அது 1 வைங்க அந்த காரோட ஸ்பீடு ஹலோ டீச்சர் காரோட ஸ்பீடு 1 வைங்க என்னடா பண்ணலாம் காரோட ஸ்பீடு 1 வைங்க அடுத்ததா ஒருத்தர் இங்க வந்து என்ன பண்றாரு ஹெல்மெட் போடுறாரு இல்லையா ஆட்டோ
மிக்கி மவுஸ் அவர்கிட்ட போயிட்டு சல்யூட் குடு சல்யூட் அடிக்கிற மாதிரி அனிமேஷன். சோ அவருக்கு ஒரு பூங்கொத்து குடுக்கலாமா? ஓகே டீச்சர். ஆ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணனும்? இந்த இடத்துல அவருக்கு பூங்கொத்து வரணும்னா இரு வர வரேன். ஆ அவர் போட்ட உடனே வரணும் இல்லையா? அதனால பேக்ல வந்து வந்து ஆ அது போடுறாரு. ஓகே சரி இப்போ இங்க என்ன பண்ணனும் நம்ம? இப்போ புக்மார்க். வெரி குட் சூப்பர். அடுத்து புக்மார்க் பண்ணிட்டோம். அடுத்து போய் படம் கொண்டாந்துறேன். கூகுள் மாமா படம் குடுங்கோ, நல்ல நல்ல பூக்களா குடுங்கோ. ஓகே பாபாரி பிடிடி பாப்பு டீச்சர் 5 நிமிஷம் ரிமைனிங். ஆமாடா அதுக்குள்ள முடிச்சிடணும் இத. ஃப்ளவர்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க எனக்கு வந்து இது அனுப்பு பிபிடி. பிபிடியா? அம்மா ஓ மை காட் என்னது? ஓ மை காடா இந்த கார் அடைக்கவே முடியாதா? இதனால ஒரு கார் நிக்குது சும்மா. ஆ இப்போ பாரு இந்த பூ வந்து இருக்கு குடுக்குறோம். அடடா பிஎன்ஜி லேதுமா? ஐயோ டீச்சர் என்ன டீச்சர் இப்படி பண்ணிட்டீங்க? பூவ என்ன பண்ணலாம்? ஹை என்ன ரெண்டு பேரும் ஒண்ணாவே வந்துட்டு ஒண்ணாவே போறாங்க. ஆ ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க டீச்சர். ஆ ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. வர 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 ரிமூவ் பேக்ரவுண்ட் குடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆ போதும் பாரு சூப்பரா போயிடுச்சு தெரியதா? எஸ் டீச்சர். அவ்வளவுதான். இப்போ இது இந்த இடத்துல தான நின்னாரு அவரு. ஹெல்மெட் போட்டவரு. சோ கொஞ்சம் சின்னதா பண்ணிடலாம். தலை ஹெல்மெட் தலை அவரை விட பெருசா இருக்கு பூங்கொத்து. ஆ இப்போ இது என்ன பண்ண? இது என்ன பண்ணும்? டாயிங் அப்படின்னு கீழே இருந்து மேல வரணும். சோ அனிமேஷன் போறேன். போயிட்டு ஃபிளை இன். இது வந்து இல்லைன்னா ஃப்ளோட். இது ஃபிளை இன் குடுக்கலாமா இல்ல ஃப்ளோட் இன் குடுக்கலாமா? அப்பனா அவர் போட்டு நிக்கிற வரைக்கும் வரும் இல்லையா? இப்ப ட்ரிகர்ஸ் என்ன குடுக்கணும்? என்ன வேணா? இது புக் மார்க் நம்பர் 1 or 2 or 3? ஓகே 3 கொடுத்தாச்சு. ஓகே இப்போ நம்ம இதுக்கு பாத்தீங்களா ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கிற கார் மேல. ஐயோ என்ன அனிமேஷன்? அப்படியா? ஏய் குட் ஜாப். கார் மேல வெச்சு டீச்சர் மாத்துறணும் போயிடுச்சு. அத பாருங்க. ஆமா அழகா வருது. சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்கு. இது எல்லா ஸ்லைட்லயும் வரும். எல்லா ஸ்லைட்லயும் வருமா? ஓகே இங்க வந்து தேங்க் யூ போட்டுறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். அதுல அந்த சார் வந்து கிளாஸ் மிரர்னு இப்படிதான் பண்ணிருக்கிறார். அத அவரோட ஒர்க் எல்லாம் சூப்பர்ரா. குட் ஜாப் பண்ணு பண்ணு. அதை எடுத்துறேன். தேங்க்யூ தானடா போடுற. வெரி குட். தட் இஸ் கிரியேட்டிவிட்டி. இதுலதான் யோசிங்கடா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன பண்ணலான்ட்டு. நல்லா இருந்த தேங்க்ஸ் மேல இப்படி எழுதுந்து இல்ல இது இதுக்குள்ள எழுதணும். எல்லாத்து மேலயும் வரும் இது மாதிரி எழுதுனா. சரி இங்க பாரு இது மேலயும் வரும் இது மேலயும் வரும் இது மேலயும் வரும். அது வந்து இது பண்ணிடும்ல. ஓகே இப்ப டைம் ஆயிடுச்சுக்கண்ணே. 1.5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். சோ நம்ம இப்போ ஃபாஸ்ட்ல இருந்து ஸ்லைட் ஷோ பாக்குறோம். ஒரு மியூசிக் ஒன்னு போட்டுருவோமா? இன்சர்ட் கடகடகடன்னு போட்டுருவோம். நம்மளே போடுவோமா? ஓகே டீச்சர். குதிரை ஓடுற சவுண்ட் போடலாமா? ரெடி சார். குதிரை டீச்சர். வேற என்ன போடலாம்? கை சிட்டிங்க போன் பண்ணிட்டேன். ஆ ஓகே டீச்சர்.
டக் 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 சொல்லுங்க. ஓகே வாட் எவர் ஓகே. அடுத்தது நரேஷ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கடா, அப்புறமா பேசுற பிள்ளை கட் ஆயிடும். எங்க போச்சது? கிளாஸ் நடந்துட்டு இருக்கு நரேஷ். ஓகே நீங்க அப்படியே இத பாத்துருங்க, நான் ஸ்டார்டிங்ல இருந்து போடுறேன். இப்போ கட் ஆனாலும் ஆயிடும், அப்படியே போயிடலாம். பாய். ஓகே ஓகே டீச்சர். வாவ் சூப்பர். Okay.